தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு தேசத்துல பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. முகமது கஜினி, செங்கிஸ்கான விடமிக்க கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க. இந்த மூணு மனுஷமும் பல 100 வருஷமா யாராலும் எதிர்க்க முடியாம வளர்ந்தாங்க. கான்சாரோட காடை அவங்க தங்களுடைய கோட்டையா மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்சார் ஒரு சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் செலார் படத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இதுல எங்க நம்ம அங்க கண்டினியூஷன் விட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒன் டே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, இல்லை அங்கே நம்ம பார்ட் 1 பாட்டியிருந்தோம். பார்ட் 2 அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சாட்டர்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஒன் டே டைம் கேட்பார், இன்னொரு ஒரு நாள் டைம் கேட்பார். அப்புறம் அவங்க கண்ணாடி மிரர் பார்ப்பார், ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் காட்டுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஷார்ட் காட்டினோடனே டக்குனு அடுத்த ஷார்ட்டில் நம்மளுடைய ரமாவை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ரமா வந்து இந்த வெஞ்சன்ஸோட மூலி மாதிரி ஓரத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல, வீட்டு மூலையில் உட்காந்து எனக்கு வேணும் வேணும், அவனை சாகடிக்கணும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி வன்மத்தோட உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கத்து நம்மளுடைய ஹீரோயினியான நம்ம சுத்திகாசன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஸ்கூலில் வந்து இவங்களை கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்து லாக் பண்ணிடுவாங்கல்ல, அவனுக்கு டீச் பண்ணுறக்காக போர்டில் எழுதிட்டு இருப்பாங்க. அங்கே நோட் பண்ணுங்கள், LTE உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லயன், டைகர், எலிஃபண்ட், அடுத்து வந்து ஹைனா வெளியிருக்காக ஹச்சு போட போவாங்க. அப்போது ஆக்சுவலாக அவங்க டார்ச்சர் பண்ணுறத பார்த்து கடுப்பை கத்த ஆரம்பிச்சிடும் இங்கிலீஷில். டேய் யாரா நீங்கள், உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தால் நீங்கள் என்ன எப்படி போட்டு சாவடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கத்திக்கிருக்கோம். கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த டீச்சர் வந்தோம். வந்தோன்னே எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் டீச்சருக்கு வந்து இன்னைக்கு டயர்டாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நீ லீவு, அவங்க வெளியே கடைக்கு போகிறாங்கன்னு சொல்லி லைட் வாங்க அனுப்பி விட்ருவாங்க. டியூப் லைட் வாங்க அனுப்பி விட்ருவாங்க. இங்கே கார் செட்டில் நம்ம ஆள் விளாட்டுக்கு இருப்பாப்பில், என்னடா கிரிக்கெட் விளாட வரையா விளையாண்டுட்டு இருப்பாங்க, போட நாளைக்கு விளாண்டுட்டு இருப்பாப்பில். அப்புறம் அந்த சின்ன பையன் ஸ்கூலேருந்து கலப்பணும், இங்கே என்ன நடந்தாலும் நீ சொல்ல சொன்னேன்ல, டீச்சர் வந்து அவங்க அந்த பொண்ணை மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பாப்பில. அங்கே மார்க்கெட்டில் அந்த ரவுடி பசங்க 4 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள இவர் வந்து நீ பாரு அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ உண்டான்ட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, அடிச்சு நம்ம பல்லெல்லாம் உடச்சுட்டுருவான், பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஹீரோ வந்து காப்பாற்ற வராருன்னு ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். பட் நான் அவர் பண்ண மாட்டார், அம்மா கொடுத்த சத்தியம், யாரையும் அடிக்க மாட்டேன், பிரச்சனைக்கு போக மாட்டேன்றது. பக்கத்தில் இருக்க அந்த இரும்பு கம்பத்தை பிடிச்சிருப்பாரு, விடும் போது உங்களுக்கு தெரியும் அந்த கையில் ரேக்கு, இதுதான் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ரவுட் சத்தீஸ்கரில் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய இந்த சிசிடி எல்லாமே அவங்களோட ஆக்சஸ் தானே, ஸோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அந்த சிசிடிவி கேமராவில் அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸ் அதில் தான் இருக்கும், 33 தான் இருக்கும். நோட் பண்ணி பாருங்கள், தெரியும். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும். அந்த காரையும் நம்மளுடைய ஹீரோவையும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, ஃபுல் சிசிடிவி கேமராவில் தேடிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு ஹைதராபாத்தில் அந்த ஓப்பலமாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, நாய்கிட்ட இருந்து வருது. அந்த கன்சல்ட்மெண்ட் நடந்துட்டுருக்கும்ல, அந்த ட்ரெக்கில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க, கஸ்டமர்ஸில் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்றக்காக பயந்துட்டு இருப்பாங்க. எங்கன்னா குஜராத் போர்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க, குஜராத் போர்ட்டில் வந்து அந்த ட்ரக் போயிட்டுருக்கோம். அந்த ட்ரக் வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்றக்காக அவங்க ஆள் ஒருத்தர் அனுப்புகிறாங்க. இது ஒரு மேட்டர்னு சொல்லி இந்த மேட்டருக்கு நான் கால் பண்ணாத, இனிமேல் என்னை கூப்பிடாதுன்னு சொல்லி ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ தான் ஒருத்தர் அனுப்பிவிடுவாங்க. அது வந்து அரமண்டல் மாதிரி ஒன்று வரும், அறப்போதையில் வந்து வந்துட்டுருக்கோம், சைனீ நீ போட்டு போதே ஆவாங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு போத காரியம். அவனை வந்து பெரிய பில்டப் பண்ணி கொடுப்பாங்க, இவன் ஒரு ஆள் போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இது $1 மில்லியன் கன்சல்மெண்ட், இதை நீ இவனை நம்பி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்பான்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. நேபாள் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே நேபாள் நான் கொண்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருவாப்ல. இவனை பார்த்தாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, இவனை நம்பி அனுப்பலாமா அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நேபாள் வரைக்கும் நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை யாரும் உசுப்பாதீங்க அப்படின்னு படுத்துங்கிறோம்ல. அந்த கன்சல்மெண்ட்டை நடத்துகிற அந்த அமெரிக்கக்காரன் கடுப்பாயிட்டு இருப்பான். நோட் பண்ணிக்கோங்க, அமெரிக்கக்காரன் தான் ஆயுதம் சப்ளை பண்ணுறான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த மேலே இருக்க லோகோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பைத்தியக்காரனை நம்பிலாம் ஒன்றும் அந்த ட்ரக் அனுப்பலை, அங்கே போடப்படுற சீலை நம்பி தான் அனுப்புகிறாங்க. இந்த சீலுக்கு தான் பவர், பைத்தியக்காரனுக்கு இல்லை. அந்த சீல் போட்டால் யாரும் இந்த வண்டி நிப்பாட்ட மாட்டாங்கன்னு சொன்னோடனே இவன் யோசிப்பான், இந்த சீலுக்காக பயப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழட்டி விட்டுருவாங்க. இங்கிட்டு இந்த ட்ரக்கு போயிட்டுருக்கும், போலீஸ்காரங்களாம் ரவுண்டப் பண்ணிடுவாங்க. ஐயோ இவ்வளோ காசு போட்டு நான் ஒரு கன்சல்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை அப்படி போய் கக்கூசில் கூட்டுற மாதிரி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாப்பில். அந்த அதிகாரியெல்லாம் அந்த லோகோவை பார்த்தோன்னே செத்திடுவாங்க. ஐயோ அப்பா வண்டியை முடிங்கடி, வண்டி அடிப்பிடுவாங்க. இல்லைங்க, இத்தனை மாதம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தேடி பிடிச்ச ஒரு கன்சல்மெண்ட்டை இதை எங்கே அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னு கேட்டால், அந்த சீல் எங்கே பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார். அந்த சீல் எங்கேருந்து வருது தெரியுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த கான்சாரை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஐ மீன் பில்டப், ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்களா, பெரிய பெரிய கோமாளிகள் இருப்பாங்களா அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட ஃபோன் போகுது, யாரா சீல் போட்டதை நிப்பாட்டுது, போது யாருமே அதை நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டாமல் எல்லாத்தையும் அனுப்பிவிடும் அப்படின்னு சொன்னே அங்கேருந்து ஃபோன் போலீஸ்க்கு போகுது. அது யார் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பேசும்போது, அந்த ஸ்ட்ராங் ஆர்மி அட்வான்ஸான டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க, அதாவது இங்கே வராது சந்தைக்கு வராத அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் அவங்ககிட்ட இருக்கும். இதைத்தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், நமக்கு வரக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே அவங்க ஆல்ரெடி வச்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ, நமக்கு டைப் அது வரணுமோ அப்போ தான் அனுப்பிவிடுவாங்க. இது
புரிஞ்சவனுக்கு தான் புரியும். ஏங்க இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன வயசில் கேட்டு கதை மாதிரி இருக்குங்க, அது உண்மையிலே இருக்கா அப்படின்னே? ஆமாம் இருக்குது. அது இருக்கா இல்லையான்றது அவ்வளோவா யாரும் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. ஆனால் அது அந்த விஷயம் அந்த ஸ்டோரியை கேட்கும் போது எல்லாருக்கும் பயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ட்ரிக்கை வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். இந்த படம் பார்த்துக்கலாம், ஜெயிலர் படத்துலேயே அதே மாதிரி மூணு ட்ரிக்கை காட்டுவாங்க. அவர் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார், எங்கிட்ட வந்து சொல்லுவார், நான் தான் சொன்னேன்ல இந்த வண்டியை நிப்பாட்டுறதுக்கு இந்த இந்தியாவில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டில் நம்மளுடைய அசாமுக்கு வராங்க. அசாமுக்குள்ள நம்மளுடைய கட்அவுட்டை பார்க்கறதுக்கு ஒரு அவங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட் வராங்க. வந்து என் பேர்டே இன்னைக்கு என்ன விஸ் பண்ணாமல் விட்டேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டு ஆ கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு கையில் பிளாஸ்டிக் கத்தி குத்தி வெட்ட வைப்பாங்க. அவங்க அம்மா வந்து கத்தி மொத்தத்தையும் காலி பண்ணிடும். அந்த கத்தியை கையில் விட்டு சொல்லி வாங்கிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கத்திக்கு சும்மா பில்டப், அவர் பிளாஸ்டிக் கத்தி கூட அவர் கைக்கு போகக்கூடாது அந்த அளவுக்கு அவங்க அம்மா பத்திரமா பாத்துக்கிறாங்களா அதை காட்டுறதுக்காக. ஜஸ்ட் ஸ்மால் கட் நைஃப் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல அந்த ஸ்கூல்ல எவ்வளவு பார்ப்பார்ல அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் இதுக்கு இவ்வளவு ரியாக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஷார்ட் கட்டுவாங்க. ஹீரோ மைனிங் போயிடுவார். அங்கே போனோடனே சரி சாப்பாடு கொடுக்கணும், கொண்டு போய் கொடுக்கணும், அவனை எங்கே காணும் அப்படின்னே சாப்பாடு யாரை கொண்டு போய் கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது ஹீரோயின் வருவாங்க. சரி இந்த வேலை என்ன சின்ன உருப்படியாக பண்ணுறேன் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவங்க சாப்பாடு கொடுக்க போவாங்க. அதாவது ஹீரோவுக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போதும் அந்த மிளகா டப்பா வச்சு மறந்துட்டு போயிடுவாங்க. அதை அவங்க அம்மா எடுத்துருவாங்க. இந்த ஃபோட்டோ அங்கே பாஸ் ஆயிரும். அங்கே மைனிங்கில் வேலை பார்த்து அந்த ராகிங் பண்ணாங்கள அந்த நாலு பேருக்கு அந்த ஃபோட்டோ பாஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது நான் தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏரியாவில் தான் இருக்குது நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அசாமில் இருந்து கால் போகுது. பேர் ரைட்ரா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. டக்குன்னு இங்கே வயதாக்கு வந்து கால் வருது ஹைதராபாத்துக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த பொண்ணு அசாமில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னே அசாம்லையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம், பர்மா பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த சிட்டியில் சிசிடிவி கேமரா அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னே, அது ரொம்ப சின்ன சிட்டி, அந்த போஸ்ட் ஆஃபீஸு பேங்க் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொன்னோன்னே ஓ அப்போ அவனும் அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணை இமீடியட்லி தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி சொன்னோன்னே இவர் ஆள் அனுப்பிடுவாங்க. அப்புறம் செல்ஃபின்னு ஒருத்தர் அனுப்பிடுவாங்க, அவர் கால் போகுது. வேதா கால் பண்ணுறாப்புல அங்கே போனோன்னு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. இங்கிட்டு நம்ம ஷார்ட்டில் வந்து மைனிங்க்கு ஹீரோயின் சாப்பாடு கொண்டு போகும்போது இந்த மிளகாப்படி டப்பா மறந்துட்டு போயிடுவாங்க. இல்லை இந்த பொண்ணு ஒரு வேலையை உருப்படியாக பண்ண மாட்டேங்குது, இந்த மிளகாப்படி டப்பா தூக்கிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. இங்கிட்டு நம்ம செல்ஃபி வந்து செல்ஃபி எடுக்கிறாப்புல. ஆக்சுவலாக அவருக்கு எதுக்கு செல்ஃபி பேர் வச்சிருக்காங்க, ஏன்னா யாரை தூக்கப்படுறாரோ அவங்க செல்ஃபி எடுப்பார் போல. ஸோ செல்ஃபி எடுத்தோடனே பின்னாடி ஹீரோ இருப்பாப்புல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னே அவரும் அப்பையும் அதே மாதிரி தான் நிற்பார், பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி எடுத்து இருப்பாப்புல அம்மாவின் சத்தியம். ஸோ கலாய்ச்சிட்டு போயிருவாங்க. அவங்க அம்மா வருது, யாராவது இந்த பிள்ளையை காப்பாற்றுங்கப்பா அந்த பொண்ணு காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது உன் பையனை ஆம்பளை பையன் தானே உன் பையனை வச்சு காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி யோசிக்கும் அவங்க அம்மா. அப்போ அந்த செல்ஃபி சொல்லுவான், ஐயோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன், அவன் தலையை வெட்டி எடுத்துருவானான்னு சொல்லி அனுப்பிவாப்பில்ல. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க அந்த பிலால் சொல்லுவாப்பில், இவன் இந்த விஷயத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆளாக தான் முடியும், உங்களால தான் அப்படின்னு சொல்லுவானே. அதாவது அவங்க அம்மா வந்து அவன் பையனை சேர்றா போய் பாடுறா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை பார்க்க சொன்னால் தான் என் பிரச்சனை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கு இருக்கான், கங்கில் வந்து காத்துப்பட்டு அங்கல்பட்டு அது தப்பத்தகன எரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் அவங்க அம்மா அந்த டைமில் முடிவு பிடிவாங்க. சரி ஓகே இந்த பஞ்சாயத்துக்கு இருந்தாம்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து உன்னை பஞ்சாயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது நான் தான், இப்போ நான் அதே ப்ராமிஸ் வாங்கினது நான் தான், அதே ப்ராமிஸை நானே ரிட்டன் வாங்குறேன். சரி ஓகே இப்போ வரவன் நிற்கணும், நின்னான்னா அவனை கையெழுத்து கும்பிடு, இல்லாட்டி கையை ரெட்டி வெட்டி வீசிருன்னு சொல்லிடுவாங்க. சரி ரைட்ரா, நம்ம ஆளுக்கு வந்து பவர் கொடுத்துருப்பாங்க, அதாவது கீ கொடுத்துட்டாங்க ஸ்டார்ட் ஆயிடுவாப்பில், அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணிடுவாரு. அப்புறம் ஹீரோயினை காப்பாற்றி அந்த டுப்பட்டாவை போய் அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு பேர்ட் லவ் வருது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன குட்டி ரொமான்ஸ் சீன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்த ஷார்ட்ல அவங்க அம்மா அந்த ஊரை காலி பண்ணி போகிறதுக்காக மேப்பில் தேடிட்டு இருக்காங்க, எங்கிட்டா ஓடி போகலாம், எங்கடா வந்து இது ரொம்ப குட்டியோன்னு சிட்டி, அதாவது இந்த சிசிடிவி கேமரா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் குக்கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லுவார், இந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த பொண்ணு தேவாட்ட இருந்தால் தான் சேஃபாக இருக்கும்னு சொல்லி நான் கொண்டு வந்து விட்டேன், பட் ஆனால் எப்படி ஆயிடுச்சு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னேன். யார் பிரச்சனை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என் பையனும் நானும் நல்லா இருக்கணும், எனக்கு என் பையனை பற்றி மட்டும்தான் கவலை. ஸோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிரு, எனக்கு தேவையில்லை, அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம், அடுத்தவங்க பிரச்சனை நாங்கள் தள்ளிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலாமல் அவங்க அம்மா பேசுவாங்க. எவ்வளோ நாள் நாங்கள் வந்து 7 வருஷமாக ஊர் ஊராக போய் அலைஞ்சு விட்டுறோம், நீனும் எவ்வளோ அசால்ட்டாக போட்டு உடச்சு தள்ளிட்டே அப்படின்னு சொல்லுவேன் கடுப்பாயிருவாங்க. முதல் பிள்ளை அவங்களை கூட்டிகிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து அவங்களோட அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறது தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா எங்கே இருந்தாலுமே இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களால வர முடியல, அவங்களுடைய அஸ்தினாச்சு கரைக்கலான்ற ஒரு கடைசி ஆசைக்காக நான் வந்தேன், எனக்காக இந்த அஸ்தியை மட்டும் நீ இந்த அஸ்தியை இந்தியாவில் கரைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அவரும் அதை வாங்கிப்பார். வாங்கினோடனே அவங்க அம்மாவுக்கு சமக்காண்டு, என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிட்ட போய் அஸ்தி வாங்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டு டென்ஷன் ஆயிருவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இந்த எப்பயுமே இந்த மாமியார்ன்றவங்க வந்து மருமகனூர்த்தி வந்தாலே அவங்களுக்கு ஒரு பொசசிவ் வரும்ல அந்த மேட்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது இது அம்மா சென்டிமெண்ட்ன்றனால அவர் விழுந்துருவாப்புல, விழுந்தோடனே வாங்கிடுவாப்புல. வாங்கினோடனே பாருங்களேன் அவங்க அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்களேன்.
கேக்குதாடா பொம்பளை சொக்கு, பொம்பளை சொக்கு கேக்குதா, அந்த மாதிரி ரியாக்ஷனா இருக்கும். வாங்கி வச்சுருவாரு. ரைட்டு, நீ கிளம்பு. குழந்தைகளுக்கும் ஒன்ன பிடிக்கல, எனக்கும் ஒன்ன பிடிக்கல. கிளம்பி போதும் பத்தி விட்டுருவாங்க. ரைட்டுன்னு போயிருவாங்க வெளியே. இங்கிட்ட வந்து நம்ம ஹைனா கூட்டத்தை காட்டுவாங்க. காட்டும் போது இங்கிட்டு ஹனுமான் கேரக்டரையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கிட்ட ஒரு ஹனுமான் போட்ட லாரி பாப்பலாமாங்க கால் போகுது. இவங்க ஒருத்தவங்க ஒன்னத்துக்கும் லைக் இல்லை. இவங்கிட்ட போய் ஒரு வேலையை கொடுத்தேன்பான்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அவனுக்கே கொடுப்பான்னு சொல்லிட்டு சீல் போட்டாங்களா ஒரு பைத்தியம். அந்த பைத்தியத்து கால் பண்ணுறாங்க, நீ உனக்கு வந்து கன்சல்மெண்ட் மாறிடுச்சு, டெலிவரி இடத்த மாத்தியாச்சு, நீங்கள் கிளம்பிவான்னு சொல்லி இங்கிட்ட அனுப்பிடுவாங்க. அசாமுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க. அங்கே வந்து இந்த டெரரிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க போல தெரியும். அங்கே வந்து நீ கூட நான் டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாப்ல. சரி ரைட்டு, அங்கிட்டு கிளம்பும் சொல்லிட்டு வண்டியை மாற்றிட்டு வண்டியை ட்ரக்கை திருப்பிடுறாங்க அந்த இடத்துக்கு. அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு சீல் அடிச்சு குட்டி வந்துடுவாங்க. டெலிவரி பிளேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விலைக்காரனும் வந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ண போகிறாங்க, அதாவது அசாமில் மீட் பண்ண போகிறாங்க. எல்லாரும் வண்டி இருக்கடா நம்ம பர்மா பார்டருக்கு போகணும்னு கிளம்பிடுவாங்க. தேவா சொல்லுவாப்ல, பர்மா பார்டர் வரைக்கும் போயிருங்க, அங்கே போயிட்டு எல்லாம் மாறிடும் சொல்லிட்டு இருக்கும்போது தேவா பேச போகிறோம். தேவா வா டைம் ஆயிடுச்சு கிளம்பும்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூட விட மாட்டார். பேசாமே அவர் கிளம்பிடுவார். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹைதராபாத்தை காட்டுறாங்க. ஹைதராபாத்தில் நம்முடைய கிருஷ்ணகாந்த் நேரடியாக அந்த ஓப்பலாமா ஏறி வீட்டுக்கு வந்துடுவாப்ல, அதாவது ரமா ராமா இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு வந்துடுறாப்ல. வந்துட்டு நான் வந்துட்டேன் என் பொண்ணை விட்டுரு, ஸோ உனக்கு என்ன கொல்லணும், என்னையே கொண்டுரு, என் பொண்ணை விட்டுருன்னு சொல்லும்போது உன் பொண்ணை கொள்ளுவேன் உன்னையும் கொள்ளுவேன், முதல்ல உன் பொண்ணை கொண்டுட்டு அதுக்கப்புறம் உன்னை கொள்றேன் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பொண்ணை தூக்கிடுவாங்க. வந்து அந்த பொண்ணுக்கு சீல் வச்சு அனுப்பினாங்க, சீல் வச்சு உள்ள ஏற்றிடுவாங்க. ட்ரக்கில் ஏற்றினோடனே பொண்ணை ட்ரக்கில் ஏற்றிட்டாங்க, இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணு முன்னாடி முதல் உன் பொண்ணை கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை கொள்ளுவேன் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா அதை பார்த்துருவாங்க, அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறது. சரி ரைட்ரா தம்பி ட்ராக்கை மாற்றுறான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மா ஒரு சத்தியத்தை வாபஸ் வாங்குறாங்க. ரெண்டாவது டைம் வந்து அந்த பாஸ்போர்ட் பாய் பார்த்தீங்களா, நிக்கல் குந்தன் சொல்லி சின்ன வயசில் ஆடுவோம் நம்ம, எனக்கு பாஸ் ராணி அவனை குத்துறா சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து பாஸ் கொடுப்பாங்க. தலைவர் ரெடி ஆயிருப்பாப்ல சண்டைக்கு. ஓ நீ அப்படி வரியா? அவங்க கேட்பாங்க, எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு இந்த இடத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, என்ன எதுக்கு இப்படி துரத்துறாங்க, எங்கள் அப்பாவுக்கும் இதுக்கெலாம் எனக்கு சம்மந்தம், இந்த சீலுக்கு என்ன சம்மந்தம், மொதல் என் கையில் குத்திருக்கு அந்த சீலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த ஷாட் காட்டுவாங்க. இந்த ஷாட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷாட்டு, இந்தியாவோட எதிர்கால வரைபடம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளா மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பஞ்சாயத்து பெருசாக இருக்கும், அந்த நிலப்பரப்பே இருக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த சீலோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரும் அந்த தார்ப்பாயெல்லாம் விலக்கி பார்க்கும்போது அந்த சீல் போட்டிருக்கு. போட்டோன்னே டக்குன்னு நம்ம ஷாட்டை காட்டுறாங்க, நம்மளுடைய M4 கையில் வச்சிருக்காப்புல. M4 எடுத்துட்டு நம்ம ஆள் இளம்பிட்டார் சண்டைக்கு. இப்போ இவர் அவங்க அப்பா கிருஷ்ணகாந்த் சொல்லுவார், ஏண்டா இவ்வளோ நாள் என் பொண்ணு யார் கூட இருந்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க சாக்காவாங்க, அப்படி யார் கூட இருந்தா அப்படின்னு யோசிக்கும் போது தேவா காட்டுவாங்க, ஒன் மேன் ஆர்மியை காட்டுவாங்க. அந்த கம்பத்தை நல்லா இருக்குமா பிடிச்சிக்கொண்டு இவருக்கு தெரிஞ்சிருச்சு தேவா கண்டிப்பாக வருவான்னு. ஸோ மிசைல் அனுப்புவாங்க, ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன் மேன் ஆர்மி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுருவார். டக்குன்னு வேதா உள்ள வராரு, உள்ள வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு இவங்க ஷாக்காயிடுறாங்க. என்னடா சொல்கிறேன் நம்ம ட்ரக்கை யாரா ஸ்டாப் பண்ணது, ட்ரக்கை நிப்பாட்டினா அங்கேயே கொண்டு புதைக்காம மாட்டிங்களாடா அப்படிங்கிட்டு இருக்கும்போது ட்ரக்கை நிப்பாட்டினது யார் தெரியுமா, தேவரதா. தேவரதானா யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா, நம்மளுடைய தேவா. M4 கையில் வச்சுட்டு அதில் சப்ரஸரை போட்டு அடிச்சு தட்டிட்டு இருப்பாள் எல்லாத்தையும். இங்கே டர்ராயிரும் ஓப்பளமாக வந்து டர்ராயிரும், ஐயோ தேவாவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. நம்மால் எந்திப்பாங்க அப்போ தான், அதாவது ரம்மா அப்போ தான் எந்திக்கிறாங்க. இந்த ஸ்கெட்சுக்கான காரணக்கத்தாவே இவங்க தான், அதாவது இந்த ஸ்கெட்சை போட்டதே இவங்க தான். யாராலே அவனை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ரமாவோட ஃபேஸ் அப்போ தான் நமக்கு மக்கள் காட்டுறாங்க, வீடியோவில் காட்டுவாங்க. அங்கே வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்களே, ஸ்க்ரீனில் நல்லாயிருக்கும், அந்த மாசாக காட்டியிருப்பாங்க. அந்த ட்ரக்கு வரக்கூடிய ட்ரக்கில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவை இங்கே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நடக்கிற ஃபைட்டை அவங்க லைவாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பைத்தியம் M4 கையில் எடுத்து 2X போட்டு பார்த்துட்டு இருப்பாப்ல, யார் அதை அப்படின்னு சொல்லிட்டு சுடுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாரு. இங்கிட்ட உங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆரை வேணால் நம்ம அணைக்கட்டை போட்டு தடுத்துடலாம், கடலை எப்படி தடுக்க முடியும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பில்டப்லாம் ஓவராக இருக்கும். M4 கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு ஸ்கோப் போட்டு. அவருக்கு அந்த கையில் இருக்க அந்த மான்ஸ்டர் சிம்பிள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெவில் மாதிரி காட்டியிருப்பாங்க. ரெண்டு கம்பு வச்சுக்கிட்டு அரக்கர்கள் உங்களுக்கு தெரியும், அசுரர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சூர சம்காரம் செய்த கதைலாம் அவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது என்ன படம், நம்ம காவிய தலைவன் வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரியும் சூர சம்காரம் அந்த பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ சூரர்கள் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. சூரர்கள்ன்றது வந்து நம்மளை குறித்தது தான். அந்த சூரர் சிம்பிளை போட்டிருக்கிறது யார், நம்ம முருகு கேரக்டர். இந்த தேவா வந்து ரெண்டு கேரக்டராக காட்டியிருப்பாங்க அப்பப்போ. ஸோ அதை படத்தை முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ காட்டுறது வந்து நம்ம கேரக்டர். ஸோ அதை பார்த்தோன்னா டர்ராயிருவாங்க, எல்லாருமே பயந்துருவாங்க, என்னடா அது தேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டர்ராயிருவாங்க. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ என்ன நிப்பாட்டி போகலாம் அதை தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோமே, கையில் கிடச்சோன்னே கொல்ல வேணாம், அவனானா கொல்ல முடியாது யாராலையும். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணி விட்டோம் அப்படின்னா, பொண்ணை தூக்கி ட்ரக்கில் ஏற்றணும், தேவா ட்ரக்கை நிப்பாட்டினான். ட்ரக்கு யாரோடது, ரமா வந்து அங்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய இந்த பிலால் வந்து ஹீரோயினிக்கு ஸ்ருதிகாசனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டா, இவ்வளோ நாள் நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் யார், இதோட கனெக்ஷன்லாம் என்ன தெரியுமா,
கான்சார், கான்சாரை பற்றி எக்ஸ்பிளைம் பண்ணுறது. கான்சாரை தான் இங்கே எல்லாருமே இணைக்குது அப்படின்றத சொல்லுவாப்பில். படச்சனை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான். அன்பு ராஜன் ஊர் அந்த சீலை நிப்பாட்டா என்ன நடக்கும் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீலை போட்டது யாருன்னு தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது டக்குன்னு சிட்டி ஆஃப் கான்சார் காட்டுவாங்க. இந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கோங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த எம்பையர்ஸ்லேயும் இந்த ஃபோட்டோஸ், இந்த முன்னாடி இருக்க இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இதில் தான் ரகசியம் இருக்குது. இந்த கட்டமைப்பு எங்கெங்கெல்லாம் காட்டப்படுதோ இது எல்லாமே அவனுங்களுடைய சாம்ராஜ்யம் தான். அதை புரிஞ்சுக்கிற தெரிஞ்சவனுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. நம்மளோட ட்ரெக்கை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்கிறாப்புல. சொன்னபோது ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய ட்ரெக் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது யார் ஸ்டாப் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் மாமான்னு சொல்லி சொல்லுவாப்புல. வரதாவை காட்டுவாங்க. வரதாவை காட்டும்போது அவருக்காக கையில் ரிங் போட்டிருப்பார், ஆறாவது வரலில் ரிங் போட்டிருப்பார். இங்கே ஆறுன்றது வந்து கட்டுப்பாடு. இதை பற்றி நம்ம எதாவது சொல்கிறோம், பிரம்மயோகம்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் மோதிரத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. அந்த பிரம்மயோகம் படம் தமிழில் நாளைக்கோ இன்றைக்கோ ரிலீஸ் ஆக போகுது. அது ரிலீஸ் ஆனப்பறம் அதை பார்த்துட்டு அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுவோம். வர்தான்னு சொல்லி இவங்ககிட்ட ராமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரதராஜ் மன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட தம்பியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டெப் பிரதரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. வரதாவோட கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் ஐ, யாராலேயும் அதை நிப்பாட்ட முடியாது ஒருத்தனை தவிர, தேவா அப்படின்னு சொல்லுவாப்பில். கான்சாரா வந்து பல பேரோட கதையை மாற்றிருக்கு, அதாவது பல பேரோட மக்கள் கதையை மாற்றிருக்கு. ஆனால் கான்சாரோட கதையை மாற்றினது யார் தெரியுமா? நம்மால் தான் கட்டுவாங்க. ஒரு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு எனிமையாக மாறினதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் தேவாவும் வரதாவும் எனிமையாக இருக்காங்க, அது வந்து ரெண்டாவது பாட்டெலாம் தெரியும். அப்போ தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னோட பிளான் எப்படி இருக்குன்னு. பார்த்தியா, ரெண்டு பேரும் டிஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். இங்கே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, இது ராணி கேரக்டர். இந்த ராணி கேரக்டர் என்ன பண்ணுது, நார்த்தையும் சவுத்தையும் கோர்த்து விடுது, கோர்த்து விட்டு பலியாக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இந்த ரெண்டு பேரையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு சைடு வந்து ரைட் பிரெயின், இப்போ நாம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரைட் பிரெயின், நமக்கு ஆப்போசிட் அவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவனுக்கும் பாதி பேர் மனுஷங்க தான், ஒரு சில தலைமைகள் மட்டும்தான் வேறு கலப்பாக இருப்போம். மேஜர் 80% வந்து மனிதர்கள் தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டு ஹியூமன்ஸ் தான், ரெண்டு பேரும் அடிச்சுக்க வர்றது யாருன்னா ராணி. உங்களை புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதே கதை தான் இங்கே மறை பொருள், அவ்வளோதான். தலைமை ரெண்டும் அடிச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது, தலைமை ரெண்டு அடிச்சுக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு கீழே இருக்க கோடிக்கணக்கான மக்களும் பாதிக்கப்படுவாங்கன்றது. அந்த ஹெலிகாப்டரில் வந்து அந்த கன்சல்மெண்ட் பார்க்க வந்தாங்களா அமெரிக்காக்காரன், அவன் சொல்லுவான், என்னடா யாருமே நிப்பாட்ட முடியாதுன்னு சொன்னால் யாரா நிப்பாட்டினது அப்படின்ட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இதில் ஜெயிக்க போகிறது ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இது நம்ம இங்கே த ஒன்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் மூவி இருக்குது, அதை பாருங்கள், அதில் நிறையா மேட்டர் இருக்கும். ஸோ இந்த ஒன்றதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. சர்வைவ் பண்ணுறது ரெண்டில் ஒன்று தான் ஜெயிக்கும்ன்றது, ஆதியில் உருவான ரெண்டு ஆற்றலில் ஒன்று தான் ஜெயிக்கும்ன்றது, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதில் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிஞ்சவே புரிஞ்சுக்கோ. பல பேர் வந்து அந்த ஒன்னுன்னு சொல்லி ஹாலிவுட் படம், ரொம்ப பழைய படம், அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், பல மேட்டர் தெரியும் உங்களுக்கு. சீல் வச்ச ட்ரக்கை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அந்த சீலை உருவாக்குனதே இவன் தாண்டா, அப்போ அவன் நிப்பாட்டாண்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிப்பாட்டிடுவான். அப்போ ரமா சொல்லுவாங்க, இது வந்து செல்லார் வந்துட்டான், கான்சாரோட செல்லார் வந்துட்டான், வர்தாவோட செல்லார் வந்துட்டான்னு சொல்லி காட்டுவாங்க. பயங்கரமாக ஹைப் காட்டுவானுங்க. செல்லார் தேவரதா ரைசர் அப்படின்னு சொல்லிட்டு கத்து வந்தோம் பொம்பளை, அதாவது ரமா ராணிக்கு அப்போ கத்தும், பின்னாடி பேக்கில் வந்து நம்மால் என்ட்ரி ஆவார், அப்படி போஸ்ட் கொடுத்து நிற்பார். அப்போ சொல்லுவார், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, ரூலை போட்டதே அவன் தானே, அது அவனாக இருந்தாலுமே பிரேக் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ரெண்டு பேருக்கும், அதாவது ஆதியில் நடக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆற்றலுக்கு நடக்கக்கூடிய சண்டையாக பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இன்ட்ரோல் போடுறாங்க, இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் இதோட சாப்டர் ஒன்னோட ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது. ஸோ செகண்ட் ஹாஃப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் பல விஷயங்களும் சொல்ல முடிஞ்சு, இந்த பல இம்சங்க, இங்கே வீடியோ ஒழுங்காக பேச முடியல, பக்கத்தில் நாய்ஸு, பல டிஸ்டர்பன்ஸு, கீழே டிராஃபிக்கு, ஐயோ கொண்டு போயிருக்காங்க, ஒரு வீடியோ கூட ஒழுங்காக பேச முடியல. ஸோ அதனால் பல விஷயங்கள் நான் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதில் பாதி விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் மார்க் பண்ணிட்டேன், அதை நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க. அடுத்த பார்ட்டில் வந்து இந்த பார்த்தீங்களா, இப்படி தான் சவுண்டு கிட்டு சாவடிச்சு இருக்கீங்க. அடுத்த பார்ட்டில் இதோட நம்ம டீட்டெயில் நம்ம ஆர்மி எங்க இருக்கு? பெரிய பெரிய சுவர்களை கட்டுறதே பயத்தால எவனோ வெளியே போறான் இல்ல, உள்ள எவன் வந்துருவானோ, உன்னை யாரும் தொடக்கூடாது. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் ஆர்மியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.